இப்போ நம்ம சிஸ்டம் சார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் பேஸ் வச்சு சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்போ சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ், ஸோ ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு எப்படி கன்வர்ஷன்ஸ் பண்ணுறது, கோடிங் டெக்னிக்ஸ், இதெல்லாம் ஒன் மார்க் போர்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ், எரர் டிடக்ஷன் அண்ட் கரெக்ஷன், அகெயின் இதுவும் வந்துட்டு ஒன் மார்க் போர்ஷன்ஸ். பைனரி அரித்மெட்டிக், பிசிடி அடிஷன், இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி யூஸ் ஆக போகுது. காம்ப்ளிமெண்ட்ஸும் எப்படியாவது ஒன் மார்க்ல கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம் டிசைன்ஸில். ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களே ஈஸின்னு தான் சொல்லலாம். பூலியன் அல்ஜீப்ரா அண்ட் கார்னாக் மேப் செகண்ட் யூனிட். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இதில், ஒன் மார்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ், கே மேப்ஸ், இதெல்லாம் நம்ம டிசைன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். மினிமைசேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ், அகெயின் இது ஒன் மார்க். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் கேட்பாங்க, அதுதான் அந்த ப்ராப்ளம். அகெயின் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கூட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு, அது எதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து பண்ணணும். இல்லைனா அல்ஜீப்ரால தப்பு வர மாதிரி டக்குனிங்கே தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அகெயின் மின் டர்ம்ஸ், மேக்ஸ் டர்ம்ஸ், இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவாக எதுவும் கொஷின்ஸ் இருக்காது, பட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இங்கே இதில் வந்துட்டு கோட் கன்வெர்டர்ஸ் பார்க்கலாம். கோட் கன்வர்ஷன் எப்படின்றது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துடலாம். அந்த கோட் கன்வெர்டர்ஸ் எப்படி கேட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது, டிமோகன்ஸ்னால வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, கேட்ஸ் வந்து எப்படி இங்கே அப்ளை பண்ணுறது, அதாவது இந்த கன்வர்ஷன்ஸே இல்லை வாட் எவர் பாசிட்டிவ்ஸ் எனி ஃபங்க்ஷன்ஸ் இதை எப்படி ரியலைஸ் பண்ணுறது கேட்ஸ் யூஸ் பண்ணி, அதுதான் இந்த யூனிட்ல பேசிக்காக இருக்குது. லாஜிக் கேட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த சாப்டர் வந்துட்டு செமஸ்டருக்கு படிக்கும்போது கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிருப்பீங்க, படிக்க மாட்டீங்க. ஆனா இங்கே வந்துட்டு இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறையவே க்வெஸ்சன்ஸ் இதுல இருந்து கேட்கறாங்க. அதாவது அதோட பிஹேவியர்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இந்த ஐசி ஃபேமிலிஸ் பிஹேவியர் டிஃபரன்ஸ், கம்பாரிசன், அப்படி இல்லைன்னா தனி ஃபீச்சர்ஸ் இருக்கும் இந்த ஃபேமிலியில, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும், இல்லை ஏதாச்சும் சர்க்கிட்ஸ் மாதிரி கூப்பிட்டு அதோட ஆப்ரேஷன், சிமாஸ்ல வந்துட்டு இன்வெர்டர் எப்படி டிசைன் பண்றது, இல்ல எப்படி பில்ட் பண்றது, டிடிஎல் லாஜிக்னா என்ன, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். இல்ல அதுல இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். அண்ட் தென் டிசைன், இதெல்லாம் வந்துட்டு டிசைன் காம்பினேஷனல் அண்ட் சீக்வன்ஷியல் டிஜிட்டல் சர்க்கியூட். ஸோ எனி அரித்மெட்டிக் சர்க்கியூட் காம்பினேஷன் சர்க்கியூட்டா டிசைன் பண்ணலாம். அரித்மெட்டிக் சர்க்கியூட்ன்றது அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஆடர், சப்ட்ராக்டர், அந்த மாதிரி சர்க்கியூட். அப்புறம் மல்டிபிளெக்சர், டிமல்டிபிளெக்சர், ஸோ மல்டிபிள் இன்புட், சிங்கிள் அவுட்புட், மல்டிபிள் இன்புட், மல்டிபிள் அவுட்புட், அந்த மாதிரி இருக்கிறது. டிகோடர்ஸ், என்கோடர்ஸ், கோட் கன்வெர்டர்ஸ், அகெயின் கோட் கன்வெர்டர்ஸோட டிசைன் யூசிங் காம்பினேஷன் சர்க்கியூட். ராம்ஸ் அண்ட் பிஎல்ஏ, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் மெமரி டிசைன்ஸு. ஸோ இதை காம்பினேஷன் சர்க்கியூட்னு சொல்லுவோம். வெறும் கேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இதில் வந்து சர்க்கியூட்டோட டிசைன்லேருந்து கொஷின் கேட்காங்க. அது மோஸ்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால், உங்களை எதுவும் ரியலைஸ்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க, டிசைன்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆனால் டிசைன் பண்ணால் எத்தனை கேட்ஸ் கிடைக்கும், இந்த சர்க்கியூட்டில் எத்தனை எக்ஸார் கேட் இருக்கு, எத்தனை நார் கேட் இருக்கு, எத்தனை நான் கேட் இருக்கு, இதை இந்த கேட் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா பண்ண முடியாது, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ணணும்னு நமக்கு ஃபஸ்ட்டு அதை டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அப்போதான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆர்டர் சர்க்கியூட் இருக்கு, அப்போ ஒரு ஹாஃப் ஆர்டர் வந்து எப்படி ஃபுல் ஆர்டர் ரியலைஸ் பண்றது, இல்லை ஒரு ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட் ரியலைஸ் பண்றதுக்கு எத்தனை ஹாஃப் ஆர்டர் சர்க்கியூட் வேணும், இல்லை என்ன காம்பினேஷன் வேணும், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ். ப்ராம் பிஎல்ஏ, ஸோ மெமரி யூனிட்ஸ் வருது, ஃபிளிப்ஃப்ளாப்ஸ், மெமரிஸ் பத்தி. ப்ராம் பிஎல்ஏஸ் வந்துட்டு இதெல்லாம் மெமரிஸ் பத்தி வருது.
flip flop பண்றது 1 bit memory or 1 bit register அப்படினு சொல்லிருக்கோம். அதுக்கு அப்புறம் counters and shift registers. So flip flops யூஸ் பண்ணி பண்ற டிசைன். இதான் பேசிக்கா சீக்வென்ஷியல் சர்க்யூட்னு சொல்லுவோம். சீக்வென்ஷியல் சர்க்யூட்ல 2 டைப்ஸ் இருக்கு. சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்கோம். சிங்க்ரனஸ்லேயே மறுபடியும் கவுண்டர்ஸ் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் சிங்க்ரனஸ்ல வருது. சீக்வென்ஷியல்ல சிங்க்ரனஸ்ல வருது. ஸோ சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று கேரி அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஏதோ ஒன்று அப்படின்றது வந்து இட் இஸ் அ பிட். அந்த பிட்டை கேரி அவுட் பண்றதுக்கு ஃபிளிப்ஃப்ளாப் வேணும். அண்ட் அந்த ஃபிளிப்ஃப்ளாப் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு சீக்வன்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது பிட்ஸ். அதனால ஒரு சீக்வன்ஷியல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவுண்டர்ஸ்லேயே சிங்க்ரனஸ் கவுண்டர்ஸ் அசிங்க்ரனஸ் கவுண்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த பார்ட் வந்து பேசிக்கலி இம்பார்ட்டன்ட் இல்லை டிசைன்ஸ்ல. ஒரு ஜான்சன் கவுண்டர்னா என்ன, அது என்ன எப்படி வந்துட்டு கவுண்ட் பண்ணும், அந்த மாதிரி குவஷின்ஸ். அப்புறம் டிகேட் கவுண்டர், டிசிடி கவுண்டர், கிரேக் அவுட் கவுண்டர், அந்த மாதிரி நிறைய குவஷின்ஸ் இருக்கு. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு. கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஒவ்வொரு டிசைன்லாம் எதுவும் பை ஹார்ட்லாம் பண்ண முடியாது, கண்டிப்பாக பை ஹார்ட் பண்ண முடியாது. சீக்வன்சியல் சர்க்யூட்ஸ் தனியாக படிச்சுக்கோங்க, காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் தனியாக படிச்சுக்கோங்க. டிஜிட்டலில் இருக்கிறதே பெரிய யூனிட்னா தான். தனித்தனியா நீங்க படிச்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் எப்படி உங்களால என்கவுண்டர் பண்ண முடியுது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா. அண்ட் ஃபைனலி டி டி டு ஏ கன்வெர்டர்ஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் தான். அன்லாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அன்லாக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்கு. இதுலயும் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டெஃபினிஷன்ல முக்கியமான ஒரு டெஃபினிஷன் தான் அந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றது. அண்ட் அவுட் புட் ஈக்குவேஷன்லாம் இருக்குது இதில். ஸோ அதெல்லாம் படிக்கிறது இருக்கும். கடைசியாக என்னெல்லாம் போர்ஷன்ஸ் தனித்தனியாக இருந்ததோ அதெல்லாம் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். மோர் ஆஃப் லைக் அன்லாக் சர்க்யூட்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் டூ சாப்டர் எல்லாமே டிசைன்ஸ் தான், டிசைன்ஸ் யூசிங் எலக்ட்ரானிக்ஸ்.